ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஹோண்டா ஷோரூமுக்கு வந்திருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன சொல்கிறது, ஆக்டிவா அப்புறம் டியோ இந்த மாடல்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி நாம் என்ன எடுக்க போகிறோன்னா ஹோண்டா தாங்க எடுக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சுங்க, பட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் செலக்ட் பண்ணது என்னவோ இதுதான், ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த வண்டியை செலக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த வண்டியில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்ருக்காங்க. நம்ம தெரியுதாங்க, அப்படி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல தான் பெட்ரோல் டேங்க் கொடுத்துருக்காங்களா? என்னடா சீட் எந்த இடத்த கொடுத்துருக்காங்க? வண்டிக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்காங்க. எப்படியோ ஒரு வழியை வண்டியோட வேலை எல்லாத்தையும் முடித்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மாலை போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கட்டுறாங்க. ரொம்ப நேரமாக அந்த மாலையை கட்டிகிட்டு இருக்காங்கப்பா. அந்த பூ கடைக்காரர் கூட இவ்வளோ நேரம் அந்த மாலையை கட்டியிருப்பாரான்னு தெரியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாலையெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்கங்க. வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலைங்க, ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். வாங்க பார்ப்போம். அது ஒன்றும் இல்லைங்க, உள்ள ஹெல்மெட்டு தாங்க இருக்குது. மண்டை பத்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஹெல்மெட்டு தேவையில்லைங்களா? அதனால் அவங்களே அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இந்த மண்டையில் அந்த மண்டையோடு பொருத்தி விட்டது சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து நீங்கள் எந்த டைமுக்கு வரணும், வண்டி எத்தனை நாள் கழித்து வரணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியலைங்க, ஏதோ எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் ஓரமாக போய் நின்னாச்சு. ஓரமாக நின்றுட்டு வீடியோ எடுக்காது மட்டும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் சாவி போடணும், இங்கே தான் வந்து பிரேக் இருக்குது, கிளர்ச் இருக்குது. இப்படி சாவியை போட்டு அந்த சுவிட்ச் அமுக்கினீங்கன்னா இப்படி உங்களுக்கு லைட் எரியுங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடியில் பார்த்தீங்கன்னா சீட்டு. இந்த சீட்டுக்குள்ளே தாங்க எல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. என்னமோ டவுட்லாம் கேட்குறாங்க, அது என்னென்னு தெரிலிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக என்னமோ பேசிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு முடிவுக்கு சட்டப்பட்டு வாங்கப்பா, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே எவ்வளோ நேரமாக தான் வெயிலில் நிற்கிறதுங்க. ஒரு வழியாக சாவியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டாங்க. மேடம் இப்போ வண்டி எடுத்துட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பிரேக்கப் பிடிக்கிறாங்க, சுவிட்சை போடுறாங்க. வண்டி நேராக கன்னியாகுமரியில் போய் தான் நிற்கணும்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல, இறங்கிட்டாங்களே. வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. அப்படி தான் வாங்க 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 வாங்க. எடுங்க எடுங்க எடுங்க. என்னங்க காலையே அதிச்சிட்ருக்கிறீங்க? ஃபாஸ்ட்டாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி முறுக்குங்க வண்டியை. நேராக போய் வண்டி நிற்க வேண்டாங்களா? எதுவும் தெரிலைங்க, நான் வந்துக்கிட்டே போயிட்டுருக்குறாங்க. சரி, ஸ்பீடு இருக்கிற வேகத்தை பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக கன்னியாகுமரி தான் போல இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்குற எடுமா. போனதுக்கு நாமளும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமே, ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி.